ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்ஸ்பிரேஷனல் டாக்கிஸ். இன்னைக்கு வீடியோவில் வேர் த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர் பை ரபீந்திரநாத் டாகூர். போம் லைன் வைஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய போயட்ரி அண்ட் ப்ரோஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் அப்கமிங் வீடியோஸில் சிம்பிள் வேஸில் அப்லோட் பண்ண போகிறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபோனில் ஆர் வேறு எந்த வயசுலையாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 100% எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்க, உங்கள் டாபிக் உள்ள போகலாம். அபவுட் த போம் வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், ரபீந்திரநாத் டாகூர் அதிகமான ஒர்க்ஸ் எழுதியிருந்தாலும் அதிகமாக பப்ளிஷ் ஆகி வெற்றியும் பெற்றிருந்தாலும் இதுவும் அதில் ஒன் ஆஃப் த போம்னு சொல்கிறாங்க. ரொம்ப வரவேற்பையும் பெற்றிருக்கு. அண்ட் இந்த போம் ஒரிஜினலி பெங்காலியில் 1900 பிரார்த்தனா அப்படிங்கிற டைட்டிலில் வெளியாகிருக்கு. பிரார்த்தனானா மீனிங் ப்ரேயர். அண்ட் எந்த வால்யூம்லனா நைவேத்யா அப்படிங்கிற வால்யூமில் 1901 வெளியாகிருக்கு. அண்ட் லேட்டர் 1911 டாகூர் அவரே பெங்காலியில் இருந்து இங்கிலீஷில் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இது கீதாஞ்சலி அப்படிங்கிற நாவல் வின்னிங் ஆந்தாலஜியில் 35th போமாக பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த போம் எழுதுகிறப்போ இந்தியா பிரிட்டிஷ் ரூல் கீழே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பீப்புள் வந்து ஃப்ரீடம்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பீரியடு. இந்த போம் ஆல்மைட்டியான காட் கிட்ட ப்ரே பண்ணுற ஃபார்மேட்டில் எழுதப்பட்டிருக்கு, ஃபார் ஃப்ரீடம்காக. அண்ட் டாகூர் அவரோட ஓன் கான்செப்டில், அதாவது ஃப்ரீடம் அவரை எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சாரோ அந்த கான்செப்டில் இவர் வந்து இந்த போமை ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்த போம் மூலியமாகவும் பீப்புளுக்காக சொல்லியிருக்காரு. Where the mind is without fear and the head is held high, where knowledge is free, where the world has not been broken up into fragments by narrow domestic walls, where words come out from the depth of truth, where tireless striving stretches its arm towards perfection, where the clear stream of reason has not lost its way into the dreary desert sand of dead habit, where the mind is led forward by thee into ever-widening thought and action. Into that heaven of freedom, my father led my country awake. First line la, author almighty kitta pray pandraru. Adhaavadhu, avanga countrymen, adhaavadhu India men, endha dominationum illama free-a irukkanum. Ivaroda aasai enna na, avanga country people oda thalai eppovum mariyadaiyoda thooki dhaan irukkanum. Yaarukkum thalagunja thanmanam ilakkira nilamai varakoodadhu solraru. அவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் உள்ள கண்ட்ரினா அங்கே இருக்க பீப்புளுக்கு வாழ்க்கையில் வாழ பயம் இருக்கக்கூடாது. அப்படி பயப்பட ஆரம்பிச்சிட்டா வாழ்ந்தும் இருந்த பிணத்துக்கு தான் சமம்னு சொல்கிறாரு. அண்ட் செகண்ட் லைனில் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃப்ரீடம், அது எஜுகேஷன், கல்வி தான். கல்விங்கிறது மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அப்பர் கிளாஸ் ஆர் லோவர் கிளாஸ்னே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, அனைவருக்கும் பொதுவானது கல்வி. அது மட்டும் இல்லை, கல்விங்கிறது வற்புறுத்தி பெறக்கூடியது இல்லைன்னு சொல்கிறாரு. சில்ட்ரன்ஸ் நாலேஜை நேச்சர் கிட்ட இருந்தும் அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்களில் இருந்தும் கற்றுக்கக்கூடியதாக இருக்கணும், வெறும் புக்குவாமாக இருக்கக்கூடாது, அதாவது வெறுமென புத்தக புழுவாக இருந்து ஒப்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் 2 ஆத்தர் தன்னோட கண்ட்ரி மென்கிட்ட மட்டும் ஒத்துமையை எதிர்பார்க்கலை, ஒட்டுமொத்த உலகத்தையும் தான் குறிப்பிட்டு சொல்றாரு. என்னன்னா மக்களிடையே எந்தவித வேறுபாடும் இருக்கக்கூடாது. பிரிட்டிஷ் நம்மளை ஆழ முற்பட்டாலும் நமக்குள்ள மதம், இனம், நிறம்னு, அதாவது காஸ்ட், கலர், க்ரீட், ரிலிஜன், இல்லை எனி சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், இப்படி எந்த நிலையிலும் அவங்க பிரியக்கூடாது. மக்கள் அவங்க ஒற்றுமையை தகர்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அண்ட் இன் 5th டாகூர் ஒரு உண்மையான மக்களுடைய நாட்டை வேண்டுறாரு. மக்கள் பேசுகிற வார்த்தைகள் அனைத்தும் மனசிலிருந்து வெளிப்படுறதா இருக்கணும், வெறுமன வாய் வார்த்தைகளாக மறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அண்ட் இன் 6th வேர் டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் ஸ்டெச்சஸ் இட்ஸ் ஆம் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன், எல்லாரும் அவங்களோட கனவுகளையும் லட்சியத்தையும் அடைய பாடுபடணும், சிறந்த மனிதனாக இருக்க உழைக்கணும், என்றைக்கும் ஓய்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதாவது இந்தியா எந்த கண்ட்ரியையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இன் 7th போயிட், லாஜிக்கல் திங்கிங், அதாவது முற்போக்கு சிந்தனையை
ஸ்ட்ரீம் கூட கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் மூட நம்பிக்கையை பாலைவனத்து கூட ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. என்னைக்கும் ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கவன் அந்த நதியை போல முற்போக்கு சிந்தனையோட நகர்ந்து கொண்டே இருக்கணும். மூட நம்பிக்கைகளை நம்பியோ இல்லை பிரெஜிடைஸ் அதாவது உன்னை பற்றி தெரியாமலே சொல்கிறவங்க வார்த்தையை நம்பியோ பாலைவனத்துக்கு வழி தவறிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நைன் அண்ட் டென்த் லைனில் போயட் அவரோட பீப்புள் எப்போவும் ப்ராட் மைண்டடாக இருக்கணும்னு சொல்கிறாரு. புது விஷயங்களை கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணணும், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும்னு சொல்கிறாரு. நம்ம மேலே எந்த குற்றமோ பழியோ திணிக்கப்பட்டாலும் எதிர்த்து கேள்வி கேட்கிற தன்மையை ஏற்படுத்திக்கணும். நம்மளை தப்பு சொன்னால் ஒன்று ஒத்துக்கிறோம் இல்லைனா ஒதுங்கி இருக்கோம். அப்படி இல்லாமல் காரணத்தை தெரிஞ்சுக்க முற்படணும்னு சொல்கிறாரு. அண்ட் ஃபைனல் லைனில் போயட் ஃபாதர்னு காடை அட்ரஸ் பண்ணி சொல்கிறாரு. இவரோட கண்ட்ரிமென்க்கு கலர், காஸ்ட், க்ரீட், ரிலீஜியன், ப்ரெஜுடைஸ்னு இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த விஷயங்களை எல்லாம் போக்கி விடுதலை என்னும் நல்ல உணர்வை கொண்டு வான்னு கடவுள்கிட்ட வேண்டுறாரு. பட் அப்படி கொண்டு வரும்போது இப்போ நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி ஒரு நல்ல நேஷனையும் உருவாக்குங்கன்னு சொல்கிறாரு. விடுதலைங்கிற உயர்ந்த எண்ணத்தையும் உணர்வையும் மக்கள் உணர செய்ய கடவுள்கிட்ட ரவீந்திரநாத் தியாகூர் பிரார்த்திக்கிறாரு. கன்க்ளூஷன், ஃபைனலி போயிட் தான் நினைக்கிற விஷயங்களை ரீடர்ஸ்க்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. பீப்புளுக்கு ஃப்ரீடமை ஹேண்டில் பண்ண தெரியணும், சிறந்த வாழ்க்கையை பயம் இல்லாமல் வாழ தெரியணும், இல்லைன்னா ஃப்ரீடம்ங்கிற உயர்ந்த உணர்ச்சியை அவங்க புரிஞ்சுக்காமலே போயிடுவாங்க. ஃப்ரீடம் இம்பார்ட்டன்ட் இல்லாமல் போயிடும். ஒரு பர்சன் ஃபியர்லெஸ்ஸாக, செல்ஃப் டிக்னிஃபைடாக, நாலேஜபிள், ட்ரூத்ஃபுல்லாக அண்ட் மோஸ்ட்லி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ப்ராட் மைண்டடாக இருந்தால் போதும், லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்தியர்களுக்கு இந்தியா மட்டும்தான் சொர்க்க பூமியாக அமைய முடியும்னு ஆதர் சொல்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாச்சும் ஃபோனுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா ஃபோன் நேம் ஆத்தரோட மென்ஷன் பண்ணிவிடுங்க.